Praise the Lord. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடைசி கால எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். எழும்பி பிரகாசி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி வசனத்தை தியானிப்போம். மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை, மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை, நானில தொயிர்க்கின்ற இயேசு சுவிசேஷ ஒளியாய், சுவிசேஷ ஒளியாய், நாடில தோற்கின்ற இயேசு சுவிசேஷ ஒளியாய், சுவிசேஷ ஒளியாய். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1:49 வாசிக்கிறேன். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இரண்டு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு காரியத்தையும் நிறைவேற்றுகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். முதலாவதாக, அவர் வல்லமையுடையவர், அவருடைய செயல்கள் எல்லாம் வல்லமையுள்ளதாகவே இருக்கிறது. இரண்டாவது, அவருடைய செயல்களின் நிமித்தம் அவருடைய நாமம் பரிசுத்தம் என்று விளங்குகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மரியாளுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால், அவளுடைய வாழ்க்கை மிகுந்த வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் இருந்த காலத்தில் அவள் ஒரு ஸ்தோத்திரம் கார்டியன் மூலமாக வளர்க்கப்பட்டு ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையாக இருக்கிறாள். ஒரு ஆதரவற்ற பெண். அவளோடு கூட பிறந்தவர்களை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ எதுவும் நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிலையிலே அவளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தபோது ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தச்சு வேலை பார்க்கிற ஒரு யோசேப்பை அவளுக்கு நியமித்து எப்படியாயில் இந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மரியாள் என்ற வார்த்தைக்கு கண்ணீர் என்று, மாறா என்றால் கசப்பு என்ற அர்த்தத்தை சார்ந்த பெயர்தான் மரியாள். ஏனென்றால் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரர்களுடைய நிலைமை அத்தனை வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. வாழ்க்கை கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆனால் அந்த மரியாளை தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்கள், அவள் வாழ்க்கையில் ஆதரவற்ற ஒரு நிலையில் இருந்தபோது அவளுக்கு ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் அந்த மகிழ்ச்சி ரொம்ப காலம் இல்லை. திடீரென்று ஒரு நாள் தேவ தூதன் வந்து அவளிடத்தில் பேசுகிறான். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்கிறான். திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணுக்கு இப்படி ஒரு செய்தி வந்தால் எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த பெண் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டாள். முதலாவது கொஞ்சம் கஷ்டம் இருந்தது, அதன் பின்பு அவள் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டால், கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அவளுக்கு மகிமையான காரியத்தை செய்தார். எலிசபெத் அவளை வந்து வாழ்த்தும் பொழுது அவளுக்கு அவ்வளவு மகிமை இருந்தது. இவள் எலிசபெத்தை போய் வாழ்த்துகிறாள், எலிசபெத் இவளை வாழ்த்துகிறார். இரண்டு பேருடைய வாழ்த்துதலும் அவர்களுக்குள்ள ஆவியிலே ஒரு கழிகூறுதலை உண்டாக்குறது. அந்த கழிகூறுதலிலே அவள் சொன்ன வார்த்தை தான், வல்லமையுடையவர் மகிமையானவளை எனக்கு செய்தார். நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கை அப்படி கடந்து போய் கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வசந்தம் பறக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமை விளங்கப் போகிறது. உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். கேள்விக்குறியான வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. அந்த மாற்றத்தை நிமித்தம் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய நாமம் உங்கள் மூலமாய் பரிசுத்தமாக்கப்பட போகிறது. Praise the Lord. Hallelujah.
ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். அவர்கள் வல்லமையான கிரிகளை கண்டு உமை துதிப்பார்களாக. அப்படியே ஆவதாக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, அமேன்.